தமிழால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரு இந்தியாவில் இருக்கிற பேங்க்லலாம் கடன் வாங்கிட்டு இந்தியாவை விட்டு ஓடி போய் வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இந்தியாவிலேயே இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பேங்க்கை வந்து மொத்தமாக அழிச்சிட்டு தன்னுடைய சொத்து மதிப்பு இருபத்தி நாலாயிரம் கோடி இன்னைக்கு இருக்கிற மதிப்பில் இருபத்தி நாலாயிரம் கோடியை வந்து அசால்ட்டாக தன்னோட மூளையை மட்டுமே பயன்படுத்தி திருநோர் ஒரு ஆளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்கேம் நைன்டீன் நைன்ட்டி டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஸ்கேம் நைன்டீன் நைன்ட்டி டூ இதோட ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் ஸோ தன் பொழைப்புக்காக வந்து மும்பையை தேடி அந்த குடும்பம் வந்து மும்பைக்கு வருது அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுறாரு ஸோ இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் சாதிக்கிறது அப்படிங்கிறது யோசிக்கும்போது தான் அவருக்கு ஒரு யோசனை வருது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெருசாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஸோ ஷேர் மார்க்கெட்டை நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேரத்தை வந்து மீட் பண்ணி ஷேர் மார்க்கெட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கத்துக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது எனக்கும் பெருசா தெரியாது ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது சோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு கம்பெனி இப்ப வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனி வந்து பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து தேவை நம்மளுக்கு காசு தேவை அதுக்காக வந்துட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு பத்து பேர்த்த வந்து அதுல சேர்த்துக்கறீங்க அந்த பத்து பேருமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து உங்க கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல லாபம் வரும்போது இந்த பத்து பேர்த்துக்குமே வந்து அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து போகும் ஸோ அந்த லாபம் வந்தாலும் அவங்களுக்கு தான் போகும் நஷ்டம் வந்தாலும் அவங்க தான் ல லூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற ஒரு கான்செப்ட் அப் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து பேசிக்கான கான்செப்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிறது இவ்வளோ தான் எனக்கும் தெரியும் ஸோ இப்போ ஒரு ஷேர் இருக்குது நீங்கள் ஒரு ஷேர் வந்து வாங்கியிருக்கீங்க அந்த கம்பெனி வந்து பெருசாக நீங்கள் லாபம் பார்க்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஷேரை வந்து நீங்கள் விற்கலாம் வேறு ஒருத்தருக்கு வந்து விற்கலாம் அப்படி விற்கும்போது வேற ஒருத்தர் வந்து அது வாங்கும்போது இடையில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க ஸோ டேரெக்டாக அதை விற்க முடியாது ஒரு ப்ரோக்கர் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இடையில அதாவது நீங்கள் ஒரு ஷேரை விற்கிறீங்க ஒருத்தர் வந்து அந்த ஷேரை வாங்குறாருனா நடுவில் ஒரு ப்ரோக்கர் வந்து விற்று கொடுப்பாரு ஸோ அதுக்கு அவருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து அவருக்கும் போகும் ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம் ஸோ இந்த ப்ரோக்கர் வேலையை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த அர்ஷத் மேத்தா வந்து உள்ள வராரு ஸோ மாதிரி விற்று கொடுத்துட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காரு சரி நம்ம ஏன் ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அவரும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு தான் இந்த பேங்க் ஃப்ராடு தனம் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸோ நிறையா பேங்க் இருக்குது நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கில் அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் வந்து நம்மளை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட் அதே மாதிரி ஒரு பேங்க் வந்து ஒரு மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அது வந்து கோடிகள் இருக்கலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ மாதிரி ஒரு மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படி மெயின்டைன் பண்ணினாதான் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லா பேங்க்குமே அவங்களோட மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ண முடியாத சில சின்ன சின்ன பேங்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய பேங்க்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க நம்ம எப்படி ஒரு பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறோமோ அதே மாதிரி அவங்க அந்த பேங்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கடன் வாங்குவாங்க அப்படி கடன் வாங்குறது வந்து டேரக்டாக வந்து வாங்க மாட்டாங்க அதுக்குன்னு சில புரோக்கரைஸ் வச்சு தான் வந்து அந்த கடனை வந்து வாங்குவாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஷத் மேத்தா புரோக்கராக வந்து பா ப்ரோக்கர் வேலை வந்து அது பார்க்குறாரு ஸோ அந்த ப்ரோக்கர் வேலையில் வந்துட்டு நிறைய பேர்த்து அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ பேங்க்குள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த சைடு இருக்கிற சின்ன சின்ன பேங்க்கில் வந்துருக்கிற சரி பெரிய பெரிய அதிகாரிகளை வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரிய கிட்ட பணத்தை வாங்கி சின்ன பேங்க்குலாம் கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது பெரிய பேங்க்கிட்ட வாங்குகிற கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி பேங்க்கில் வந்து கடன் வாங்குறதுனால லட்சக்கணக்கோ ஆயிரக்கணக்கிலோலாம் வாங்க மாட்டாங்க கோடி கணக்கில் தான் வாங்குவாங்க அப்படி வாங்கிட்டு அந்த பேங்க்குக்கு கொடுக்காமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட சொந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவார் போட்டுக்கிட்டு அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவார் ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் பெரிய பெரிய கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார் ஒரு சின்ன கம்பெனி அந்த கம்பெனி வந்து காசையாக பார்க்காத ஒரு கம்பெனியாக இருக்கும் அது மேலே இன்வெஸ்ட் பண்ணிடுவார் ஸோ அது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் இந்த கம்பெனி வந்து ஜெயிக்க போகிறதுனு நினச்சி சின்ன சின்ன இடத்துல இருக்கிறவங்கலாம் அதில் வந்து அதை கம்பெனி மேலே ஷேரை வைப்பாங்க ஸோ இதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட் அப்படி பண்ணும்போது அர்ஷத் மேதாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும் ஸோ இதுதான் பேசிக்கானது அப்போ குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு வந்து ஹையாக போகும்போது அந்த ஷேரை வந்து அடுத்தவங்களுக்கு வெத்துருவார் ஸோ இதுதான் அவர் பண்ண ஒரு விஷயம் அடுத்த பேங்க்குக்கு வந்தோம்னா ஸோ அந்த பெரிய பேங்க்லேருந்து வாங்கின அமௌண்ட்டை இவர் அக்கௌண்ட்டில் போட்டு இவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போ அந்த சின்ன பேங்க்குக்கு போக வேண்டிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த பெரிய பேங்க்கிட்ட கடன் வாங்குவார் அடுத்த பெரிய பேங்க்கு கிட்டே கடன் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து அந்த சின்ன பேங்க்குக்கெல்லாம் கொண்டு கொடுத்துருவார் ஸோ இதுதான் பேசிக்காக ஒவ்வொரு பேங்க்காக வந்து வாங்கிட்டு இதை பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து இது ஒரு தப்பான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒரு பெரிய கடன் பேங்க் கிட்ட கடன் வாங்குவார் அதை தன்னோட அக்கௌண்ட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்புறம் அடுத்த பெரிய பேங்க்கிட்ட கடன் வாங்குவார் அதை வாங்கி இங்கே கொடுத்துருவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதிக பணக்காரர் லிஸ்ட்டில் வந்து இவர் வந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு லக்ஸூரியான கார்ஸு ஃப்ளைட்ஸு ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி செட்டில் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வந்து எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது எப்படி இந்த ஆள் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இப்படி பெரிய ஆள் ஆனார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே வருது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் டீட்டெயில்ஸை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவரோட ஸ்கேம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது அப்படி தெரியும்போது இவர் இவரோட கம்பெனியில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஷேர் மார்க்கெட்டோட இது வந்து அப்படியே கம்மியாகுது இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப படுத்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவர் கம்பெனியும் வந்து லாஸில் போயிட்டுருக்கு இப்படியெல்லாம் பசங்கள போது கரெக்டாக வந்து அவங்கள சிபிஐ விசாரிக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ இந்த வேர்ல்டே வந்து அதிகமாக கேஸ் ஃபைலான நபர் அப்படின்னா அர்ஷத் மேத்தாவை தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அவர் மேலே கேஸஸ் எல்லாம் போட்டு ஜெயிலுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வராரு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் படுத்துறது எல்லா விஷயங்களும் அவருக்கு எதிராகவே நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன ஃப்ராடுத்தனம் அப்படின்னா வந்துட்டு அந்த பெரிய பேங்க்கில் பணம் வாங்குறாரு அந்த வந்து சின்ன பேங்க்கு கொடுக்கணும் அந்த ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை இதில் போட்டுடுறாரு ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த பேங்க் கிட்ட கடன் வாங்கி அந்த பேங்க்கு கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பேங்குக்கு கடன் ஃபஸ்ட்டுக்கு வாங்கின பேங்குக்கு கடன் வந்து போய் சேராது ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ இது ஒரு பெரிய ஸ்கேமு இதை இதை வச்சு சம்பாரிச்சு இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து சம்பாரிச்சிடுறாரு அப்படிங்கிற ஒரு சத்து மதிப்பு கிடைக்க கிடைக்குது ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாமே பார்த்துட்டு சிபிஐ ஆனால் எல்லா பிரிவுகளும் வந்து இவர் த தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவரை ஜெயிலில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருக்கார் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்துட்டு அவர் வந்து ஜெயிலுக்குள்ளேயே யாருமே பார்க்காம ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளேயே வந்து இறந்து போயிடுறாரு ஸோ நினச்சி பாருங்கள் ஒரு கோடி கணக்கான இருபத்தி நாலாயிரம் கோடி சம்பாதிச்ச ஒரு மனுஷன் வந்துட்டு யாருமே இல்லாமல் யாருமே பார்க்காம வந்து இறந்து போயிடறாரு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம என்ன தான் சம்பாரித்தாலும் நம்ம சாவு நம்ம கையில் கிடையாது ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நிறைய சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் நைன்டீன் நைன்ட்டி டூ அப்படிங்கிற வெப் சீரிஸ் போய்ட்டுருக்கு டைம் இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்டர்டைன்மெண்ட்டெல்லாம் இருக்காது ஸோ பேசிக்காக அவர் வண்ண விஷயங்களை தான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தான் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அண்ட் டில் தட் சைனிங் ஆஃப் யூர் திரு அண்ட் டாடா பை பை யூ அண்ட் ஹாவ நைஸ் டே பாய்